ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்சன் பிரியா தமிழ். இது உங்கள் கண்களுக்கு மட்டுமல்ல உங்கள் அறிவுக்குமான விருந்து. இன்னைக்கு வீடியோவில் ஒரு அருமையான விரால் மீன் வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். விரால் மீன்னாலே அதிகமான ருசி கொடுக்கும். அதுலேயும் நம்ம இப்போ செய்கிற மாதிரி ப்ரிப்பரேஷனை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அதோடய டேஸ்ட் வேற லெவலாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த விரால் மீன் ஃப்ரை எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம். விரால் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு ஒரு டேஸ்டியான மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவு தேங்காய் துருவலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 8 சின்ன வெங்காயத்தை உரித்து அப்படியே அதில் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவு மீனுக்கு இது போதும். இன்னும் நீங்கள் நிறையா குவான்டிட்டி பண்ணும் போது இன்னும் கொஞ்சோண்டு தேங்காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிடுங்க. இது ரெண்டையும் இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சு, சரியாக அரைப்படலைன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கிரைண்ட் பண்ணிடுங்க. இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு, அதில் சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்களை பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இந்த மீனுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாம் அந்த ஜார்லேயே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி வச்ச விழுது இருக்கும். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க மீனில் ஆட் பண்ணி நல்லா பிசறி விட்டுறணும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அதை நல்லா பசைஞ்சிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு அரை மணி நேரம் ஊறினா தான் அந்த மசாலாலாம் அது நல்லா கோட் ஆகும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மீன் வந்து ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ ஒரு தவா நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணோடனே மீன் துண்டுகளை ஒவ்வொரு பீசஸாக அதில் வந்து நல்லா பரவலாக வச்சுருங்க. ஹீட்டு மீடியமாகவே இருக்கட்டும். அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா மீன் கீழே ஒட்டிக்கும். அது சிம்லேயே நல்லா வேகணும். நல்லா வெந்தோடனே நெக்ஸ்ட்டு சைடு திருப்பி போடணும். உங்களுக்கு மீன் வறுவல் நல்லா ரெட் கலராக வேணும்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும். ஒவ்வொரு பக்கமும் வெந்தோடனே அதை நல்லா திருப்பி போட்டு நெக்ஸ்ட் பக்கம் வேக வைக்கணும். அப்போ கொஞ்சம் ஒவ்வொரு தடவைக்கும் ஆயில் ஊற்றணும். விரால் மீனோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம விரால் மீன் குழம்பு சாப்பிட்டு வந்தோன்னா நம்ம உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு கம்மியாகும். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுடலாம். ஆப்ரேஷன் பண்ணவங்க இந்த விரால் மீனை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த காயம் சீக்கிரமாக குணமாயிரும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுடைய மசில் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. ஆட்டிசம் குறைபாடு உள்ள குழந்தைகள் இந்த விரால் மீன் அடிக்கடி எடுத்து வந்தாங்கன்னா அந்த குறைபாடு சீக்கிரம் குணமாகும். இப்போ இது ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ருசியான விரால் மீன் வறுவல் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப அபாரமாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் டேஸ்டியான டிஷ்ஷஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் கிச்சன் பிரியா தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நினைப்பது நல்லவையாக இருக்கட்டும், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.